ஐநா மதிப்பிட பிரதிநிதி ஹனா சிங்கிற்கும் வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவனுக்கும் இடையில் நேற்று புதன்கிழமை பிற்பகல் ஆளுநர் செயலகத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. வடமாகாணத்தில் நிலவும் காணி வீட்டு பிரச்சினை மற்றும் இந்தியாவில் வாழும் இலங்கை அகதிகள் தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. வடமாகாணத்தில் பாதுகாப்பு படையினரிடமுள்ள பொதுமக்களின் காணிகள் மற்றும் விவசாய பண்ணைகள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் உத்தரவின் பேரில் படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருவதாக இந்த சந்திப்பில் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் வடமாகாணத்தில் ஏற்கனவே தேவையாக உள்ள வீடுகளின் எண்ணிக்கையில் சடுதியாக அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதால் இது தொடர்பில் ஐநாவிற்கான ஸ்ரீலங்கா தூதுவரின் கவனத்திற்கும் கொண்டுவரப்பட்டுள்ளது. அத்தோடு இந்தியாவில் அகதிகளாக வாழும் வடகிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த இலங்கையர்களை மீண்டும் ஸ்ரீலங்காவிற்கு அழைத்து செல்வதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் தொடர்ச்சியான உதவிகளையும் ஐநா வதிவிட பிரதிநிதியிடம் இதன்போது ஆளுநர் கோரியுள்ளார். வடமாகாணத்தில் ஐநா மேற்கொள்ளும் அபிவிருத்தி திட்டங்களுக்கும் ஆளுநர் நன்றி தெரிவித்துள்ளார். வடமாகாணம் போரினால் அதிகளவு பாதிக்கப்பட்டு காணப்படுவதால் இந்த மாகாணத்தில் வாழும் மக்கள் பொருளாதார ரீதியில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அதிலிருந்து அம்மக்கள் வெளியே வரக்கூடிய செயற்திட்டங்களையும் முன்னெடுக்குமாறு ஐநா வதிவிட பிரதிநிதியிடம் வடமாகாண ஆளுநர் கோரிக்கை முன்வைத்தார். இதன்போது கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்காவிற்கான ஐநா வதிவிட பிரதிநிதி, வடமாகாண ஆளுநருடனான இந்த சந்திப்பு மிகவும் ஆரோக்கியமாக அமைந்திருந்ததாகவும் ஆளுநருடைய கோரிக்கைகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவதாகவும் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் ஆளுநரின் செயலாளர் எல் இளங்கோவன், வடமாகாண பிரதம செயலாளர் ஏ பத்திநாதன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர்.